Thank you.
செய்து கொண்டிருக்கிறான் சுவாமி. மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து நானோருமே நீ பொதுமாக என்னை வளர்த்து உனக்கு திருமாங்கல்யம் செய்து கொடுத்து வேண்டிய சீர்வரிசைகள் எல்லாம் கொடுத்து என்னை வழிகூட்டி அனுப்பிய தந்தை இன்றைய தினத்தில் உன்னை ஒழிக்கும்படியாக ஏளம் செய்கிறார் என்று தெரிவிக்கின்றாயே. உனக்கு யார் சொன்னது? உனக்கு எப்படி தெரிந்தது? அதை எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் சாமி. அடி பெண்ணே பார்வதா சாமி. சுவாமி என்னே பார்வதா
அவன் நம்ம பேரனாகிய எந்த லோகமும் சுற்றுவான், எல்லா இடமும் போயிட்டு வருவான். ஆனால் இருந்தாலும் அவனை போல் ஒரு உபகரி யாருமே இல்லை இந்த உலகத்தில். எனது தந்தை எதற்காக யாரும் செய்கிறார், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யார் சொன்னது அப்படி என்று அவனை விசாரிக்கின்றான். Thank you.
ஆதி நீயோ என்ன திரிலோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுடி, எனது தந்தை யாகம் செய்கிறார், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யார் சொன்னது, இந்த விவரத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் பாட்டி, இதை தெரிவிக்க வேண்டும் பாட்டி. அந்த சிவனை ஒழிப்பதென்ற யாகம் சென்றாயாபுரம் சென்றேன். எப்படி என்றால் அந்த வழியாக செல்லும் போது வழியாக செல்லும் போது புகையாக போய்கின்றது. நேரத்தில்
ஆமாம், இதை தெரிவிக்கின்ற சொல்லி முடிப்பதற்குள் முடிக்கிறேன். தாயே நீ கேளோ, முதன் முதலிலே வாயர் பாடியை வரும்போது நந்தி கை திரும்பு லேசாக பட்டது என்று கோபத்துடன் திரும்பி சென்று விட்டாராம் பாட்டி. இதுதான் ஆமா, நோங்கி அடித்தாலும் அடிதான் அந்த
அடியோடு ஒடித்து போட்டாங்க பாட்டி பாட்டி எத்தனை பேர்கள் கூடி இருக்கணும் அப்படியே என் மன்னரை பார்க்கின்ற